பிரபஞ்சத்தின் மிகவும் முக்கியமான முதல் 3 நிமிடங்கள், First 3 minutes, அந்த 3 நிமிடத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்று பார்க்கலாம். பிரபஞ்சம் பிக்பேங் எனும் பெருவெடிப்பின் மூலமே உருவானது என்று பல நாடுகளில் இருக்கும் முன்னணி ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இதுவரை பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்துமே பிக்பேங் பெருவெடிப்பு கொள்கையை தான் ஆதரிக்கிறது. சரி, பிக்பேங்கிற்கும் பிரபஞ்சத்தின் முதல் 3 நிமிடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. வருடத்தில் ஒரு முறை மட்டும் தோன்றும் அதிசயமான 0 Shadow Day, நிழலில்லா நாள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஐவிஷன் இந்தியா சேனலின் வழியாக. பிரபஞ்சம் கற்பனைக்கும் எட்டாத சூடான, அதே போல மிகவும் அடர்த்தியான ஒரு சிங்குலாரிட்டியிலிருந்து தான், ஒருமை புள்ளியிலிருந்து பெருவிடிப்பின் மூலம் விரிவடைந்தது. இன்று இந்த நிலையையும் அடைந்துள்ளது என்று நமக்கு தெரியும். இந்த ஒருமை புள்ளி வெடிக்க தொடங்கி அதன் பின் 10^34, அதாவது 1 என்ற எண்ணை தொடர்ந்து 34 பூஜ்ஜியங்கள் இணைத்தால் எவ்வளவோ, அதைத்தான் 10^34 என்பார்கள். இத்தனை நொடிகள் செகண்ட்ஸ் ஆனபோதே இந்த வயதை தான் 100th of a billionth of a trillionth of a trillionth of a second ஏஜ் என்பார்கள். அத்தனை நொடிகள் தான் அந்த தொடக்க வயது. இந்த அதிபயங்கர வேகத்தில் பிரபஞ்சம் விரிவடைந்து ஒளியை விட அதிவேகத்தில் வேகமாக விரிவடைந்தது. உண்மையில் பிரபஞ்சத்தில் ஒளியை விட வேகமானது இல்லை, ஆனால் அதைவிடவும் பிரபஞ்ச விரிவாக்க வேகம்தான் மிகவும் அதிகம். இப்படி விரிவடைய தொடங்கிய பிரபஞ்சம் இன்று வரையிலும் இடைவிடாமல் விரிவடைகிறது என்று கிராவிடேஷனல் வேவ்ஸ், காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், CMB போன்ற ரேடியேஷன் கதிர்வீச்சை கண்டுபிடித்ததன் மூலமே பிரபஞ்சம் ஒரு புள்ளியில் இருந்து வெடித்துதான் விரிவடைகிறது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாசா நடத்திய ஆய்வின்படி பிரபஞ்சம் விரிவாக்கம் தற்பொழுது நடந்து கொண்டேதான் உள்ளது, ஆனால் விரிவடையும் வேகம் தொடக்கத்தை விட குறைந்துள்ளது என்று கண்டுபிடித்தார்கள். யூனிவர்ஸ் கூல்ட் அண்ட் மேட்டர் ஃபார்ம்டு என்ற ஒரு வரி மிகவும் பிரபலமானது. அதாவது பிரபஞ்சம் வெடித்து சிதறி அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான வெப்பநிலையிலிருந்து படிப்படியாக கூலாகியது, குளிர்ச்சி அடைந்தது. மேட்டர்ஸ் பருப்பொருள் அப்போது உருவானது என்றுதான் அதன் விளக்கம். பிரபஞ்சத்தின் முதல் தொடக்கம் ஆரம்பித்து 1 செகண்ட் ஆனபோதுதான் நியூட்ரான் உருவானது, புரோட்டான் உருவானது மற்றும் எலக்ட்ரான் உருவானது. அடுத்து ஆன்டி எலக்ட்ரான், எதிர் எலக்ட்ரான், அடுத்து போட்டான்ஸ் மற்றும் நியூட்ரினோக்கள் என்று முதல் 3 நிமிடத்திலேயே பிரபஞ்சத்தின் தனிமங்களான லைட்டர் எலிமெண்ட் உருவானது. இந்த நிகழ்வை தான் பிக்பேங் நியூக்ளியோசிந்தசிஸ் என்பார்கள். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை முன்பை விட 100 நனிலியன், அதாவது 10^32 Kelvin முதல் 1 billion 10^9 Kelvin வரை வெப்பம் பல மடங்கு குறைந்துவிட்டது. இந்த நேரத்தில் புரோட்டானும் நியூட்ரானும் இணைந்து டியூட்டேரியம் தனிமத்தை உருவாக்கிவிட்டது. அடுத்து ஹைட்ரஜன் ஐசோடோப் மற்றும் டியூட்டேரியமும் இணைந்து ஹீலியத்தை உருவாக்கியது. அடுத்து குறைந்த அளவில் லித்தியமும் உருவாக்கப்பட்டது. அந்த தொடக்க காலத்தில் பிரபஞ்சம் வெடித்து 380,000 வருடம் முடிந்த பின் பிரபஞ்சம் வெளிச்சத்தால் பிரகாசிக்க முடியாத அளவு வெப்பத்தை கொண்டிருந்தது அப்போது. இதனால் பிரபஞ்ச தொடக்க ஒளி பனியில் மறைக்கப்பட்ட சூரிய ஒளி போல மங்கி இருந்தது. பிக்பேங்கிற்கு பின்பு 380,000 ஆண்டுகளுக்கு பிறகு மறுசீரமைப்பு சகாப்தம் எனப்படும் அணுக்கள் உருவாக்கம் நடைபெற சாதகமான சூழல் இருந்தது. அதாவது அணுக்கள் உருவாகும் அளவுக்கு பிரபஞ்சம் அப்போது குளிர்ச்சி அடைந்திருந்தது. இந்த நேரத்தில் மின்மயமாக்கப்பட்ட நடுநிலை வாயுக்கள் நியூட்ரல் கேஸ் உருமாற்றம் அடைந்தது. இனிஷியல் ஃப்ளாஷ் எனப்படும் தொடக்க வெளிச்சத்தை அந்த நடுநிலை வாயு மறைத்து விட்டது. இருந்தாலும் CMB ரேடியேஷன் உணரப்பட்டு விட்டது மனிதனின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால். இருந்தாலும் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் இருட்டாகவே தான் இருந்தது. ஏனென்றால் பிக்பேங் முடிந்து 380,000 வருடம் ஆன போது எல்லாம் நட்சத்திரங்கள் உருவாகவில்லை அப்போது. அதாவது
அந்த நேரத்தில் எந்த ஒரு ஒளியை உண்டாக்கக்கூடிய ஒன்று உருவாகவே இல்லையாம். அப்போது அன்றிலிருந்து 400 மில்லியன் ஆண்டு வரையிலும் பிரபஞ்சம் இருட்டாகவே தான் இருந்தது. அடுத்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்சம் வெளிவர ஆரம்பித்தது. இப்போதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கும் வாயு கொத்துக்கள், கேஸ் கிளஸ்டர்கள் முதல் நட்சத்திரத்தை உருவாக்க தொடங்கிவிட்டன. அடுத்து விண்மீன் திரள்களும் உருவாக்கப்பட்டது, கேலக்சிகளும் உருவானது. அதன் பின் பெருவெடிப்பு நடந்து 9 பில்லியன் வருடம் முடிந்து சோலார் சிஸ்டம் உருவானது. நம் சூரிய குடும்பம்தான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்சம் பல தசாப்தங்களை கடந்து இப்போது 13.8 பில்லியன் வருடத்தை கடந்துவிட்டது. இதில் சூரிய குடும்பம் உருவாகி வெறும் 4.6 பில்லியன் வருடம் தான் ஆகியுள்ளது. நம் சூரிய குடும்ப தொடக்கத்தை விட பிரபஞ்சத்தின் தொடக்கம் முன்பே நடந்துவிட்டதில்லையா? அதனால்தான் இத்தனை கோடி வருடங்கள் வித்தியாசம். இப்படியெல்லாம் நடந்துதான் நம் சூரியனும் உருவானது, பூமியும் உருவானது, நாமும் உருவானோம், நாம் எப்படி உருவாகினோம் என்ற சிந்தனையும் உருவானது நமக்கு. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.